சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது. என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொரோனா சிஎம் ரிலீஃப் ஃபண்டாக நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து 10 லட்சம் ரூபாவை சிஎம் அவர்களை மீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னதான் இப்போ காதல் சம்பந்தமாக பல படங்கள் வந்தாலும் காதலர் தினம் படத்தை யாராலுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரசிகர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த படத்துடைய கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் நடித்தவங்க தான் சோனாலி. இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. நியூயார்க்கில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கீமோ சிகிச்சைக்காக அவங்க மொட்டை அடித்தாங்க. அதுக்கப்புறம் விக்கி வச்சுருந்தாங்க. அந்த கீமோ சிகிச்சை பண்ணும் போது அவங்களுடைய கண்ணும் பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கேன்சர்ல இருந்து கியூர் ஆயிட்டாங்களாம். இந்த விஷயத்த ஒரு எமோஷனல் மெசேஜா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு கன்வே பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நேரம் எப்படி பறக்குது பாருங்களேன், இன்னைக்கு நான் அந்த விஷயங்கள்லாம் திரும்பி பார்க்கும் போது என்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தான் பாக்குறேன். சீன்ற ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. இந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், ஆனா முடிவு நம்மதான் எடுக்கணும். சரியான முடிவை சரியான பாதையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோனாலி. இவங்களோட இந்த போஸ்ட்டை பார்த்தவங்க, நீங்க ஒரு மோட்டிவேட்டர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட்லயா எப்பவுமே ஒரு போட்டோ ஷூட் பண்றாங்க இல்லைன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது மோட்டிவேஷனல் கோட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க. அப்படிதான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவை ஷேர் பண்ண லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ குட் குட் கம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும் சொல்லியிருக்காங்க. நடிகர் விஷால் நடிகர் ஜீவா அவர்களுடைய அப்பாவான தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி அவர்கள் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. விஷால் ஆர் பி சௌத்ரி அவர்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கினாராம். திருப்பி அந்த கடனை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவர் சைன் பண்ணியிருந்தா அந்த பத்திரத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காராம். கமிஷனர் சார் நீங்க தான் அதை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிதான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காராம். ஜீவா அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில விஷாலோட இந்த செயலை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க திரைப்பிரபலங்கள். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி ரொம்பவே டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்திருக்காங்களாம். அதை ஒரு சின்ன ஃப்ராக் எல்லாம் போட்டு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் உங்களுக்காக. நடிப்பையும் தாண்டி நடிகை ஷாஷா டான்ஸ் மூலமா நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங் பர்சனா இருக்காங்க. ஏன் இவங்கள லேடி பிரபுதேவா அப்படின்னு கூப்பிடற அளவுக்கு இவங்களுடைய டான்ஸும் பிரபுதேவா அவர்களுடைய டான்ஸ் அளவுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்த ரேண்டம் பிக்ஸ் எல்லாமே உங்களுக்காக. ஷெரின் ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. வீட்டுல என்ன பண்றதுனே தெரியாம ரோஜா சீரியலுடைய ரோஜா, சமிப்தா, பாவனா இப்படி பல பிரபலங்கள் ஒரே தயத்தக்க ஆட்டம் போட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஃபன்னியான வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க. அந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்காக.
எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு வீடியோல இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.